Hi friends, இது வெற்றி வெற்றி யூடியூப் சேனல். நான் டாக்டர் செந்தில்குமார். ஸோ ஹவ் ஆர் யூ ஆல்? ஸோ ஏதாவது எக்ஸாம்ஸ் வராதா, நம்ம வந்து ஜாப் போயிருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பர்டிகுலர் டிஎன்இபிஏக்காக நீங்கள் வெயிட் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டீங்க. ஸோ எந்த அப்டேட்டும் அங்கேருந்து வரல. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் ரொம்ப யோசனை பண்ணி அனலைஸ் பண்ணி எப்போ வரும்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் இப்போ நான் சொல்கிறேன். கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் மார்ச் வருது. நம்பர் ஆஃப் போஸ்ட் 5 போஸ்ட்டே இருக்கட்டும், 10 போஸ்ட்டே இருக்கட்டும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஈஸியாக வந்து அந்த ஜாப் வந்து நீங்கள் வாங்கிடலாம். கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் என்ஜினியர் போஸ்ட் மட்டும் பிடபிள்யூடியில் இருக்கிறது மட்டும் கிடையாது, அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அந்த போஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதோட ஹாட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மார்ச்சில் எக்ஸாம் உங்களுக்கு, மார்ச்சில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், ஜூனில் கண்டிப்பாக எக்ஸாம் வச்சுருவாங்க, ஆகஸ்ட்டில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து செப்டம்பர் அக்டோபரில் ஜாபில் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஸோ இவ்வளோ ஷார்ட்டாக ப்ராப்பராக கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி நடத்தி முடிச்சுருவாங்க, ப்ரொவைடட் எந்த கேஸும் இல்லைனா, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அதனால் பர்ஃபெக்டாக நடத்துகிறாங்க, நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு நீங்கள் நம்பி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நீ படிக்கலாம். இதுக்கப்புறம் குரூப் 4 எக்ஸாம் வருது, அதே மார்ச் மாதம் ஜூனில் எக்ஸாம் வருது. ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் வந்து இதெல்லாம் விடவே வேண்டாம். அதாவது இனிமேல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஏஇ நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் டேட் தெரிஞ்சாதான் நான் வந்து படிப்பேன், கோச்சிங் அட்டன் பண்ணுவேன், அல்லது டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணுவேன், அல்லது வந்து நான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் அப்போ தான் பண்ணுவேன். எது வேணால் நீங்கள் எப்படி வேணால் படிச்சுக்கோங்க, ஆனால் வந்து அதை வந்து நோட்டிஃபிகேஷன் டேட் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, ஸோ கண்டிப்பாக நான் வந்து வார்த்தையை சொல்லக்கூடாது. இருந்தாலும் வந்து அது ஒரு விதமான அறிவார்ந்த ஒரு செயலாக எனக்கு வந்து தெரியலை. அதாவது ஒரு படித்தவர்கள் வந்து நம்ம வந்து அவ்வளோ லேட்டாக நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணவே முடியாது. வித்தின் 2 மந்த்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன கள்ளங்கொடி நகர்த்தி உங்களால் வைக்க முடியாது. எவன் ஒருவன் ஒரு கண்டினியூஸாக 3 இயர்ஸாவது நீங்கள் வந்து படிச்சுட்டே இருந்துட்டு அந்த எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு 3 மாதம் இன்டென்சிவாக டெய்லி 10 ஹவர்ஸ் பர் டே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான். ஆனால் இப்போயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பிப்ரவரி முடிஞ்சது, மார்ச்சில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா மார்ச் ஏப்ரல் மே 3 மாதம் 10 ஹவர்ஸ் பர் டே உட்காந்து படிச்சிங்கன்னா மட்டுமே இந்த அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். நாங்கள் ஈஸி கான்செப்ட் சர்வீஸ் ஓரியன்டட் இன்ஸ்டியூஷன், நான் வந்து அசோசியேட் ஆகியிருக்கேன் ஈஸி கான்செப்டோட. நான் எங்களுக்கு வந்து மணி அப்படிங்கிறதும் செகண்டரி தான், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குவாலிட்டியான டெஸ்ட் சீரீஸ் டிஎன்இபிஏக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து டெஸ்ட் சீரீஸுடைய ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஜென்ரல் சயின்ஸுக்கு வந்து தனியாக ஒரு டெஸ்ட் சீரீஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம். குவிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கிற மாதிரி குவிஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். EEE ECE பர்டிகுலராக அந்த குவிஸ் வந்து இந்த மந்த்தை வந்து லான்ச் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி டிஆர்பியுடைய இன்ஜினியரிங், டிஆர்பியுடைய பாலிடெக்னிக் இது ரெண்டுடைய டெஸ்ட் சீரீஸ் வந்து இப்போ வந்து ஆஃபரில் நாங்கள் 50% ஆஃபரில் வந்து இந்த மந்த் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது இந்த மந்த் எண்டுக்குள்ளே 28 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணினீங்கன்னா ஷார்ட் டைமில் அந்த ஆஃபர் முடிஞ்சிடும். பர்ச்சேஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆஃபர் டிஆர்பி டிஎன்இபி அடுத்த வருஷம் அடுத்த மாதம் நீங்கள் வந்து நீங்கள் அந்த டிஆர்பியுடைய பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் ஃபீ தான் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்ஜினியரிங் வந்து 2500 அண்ட் பாலிடெக்னிக் வந்து 2200 ருபீஸ். ஸோ இப்போ வந்து 50%ல நீங்கள் அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி கொரிய டெஸ்ட் சீரீஸோ, டிஎன்இபி கொரிய டெஸ்ட் சீரீஸோ, டிஆர்பி இன்ஜினியரிங், டிஆர்பி பாலிடெக்னிக் எல்லாத்துக்குடைய டெஸ்ட் சீரீஸ் வந்து ஈஸி கான்செப்ட் கேட் கோச்சிங் சென்டர் கோயம்புத்தூரில் இருக்குது, அது வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஜினியரிங்க்கு வந்து இப்போது EEE ECE மெஷின்ஸ் மாடியூல் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அதே மாதிரி சிவில், இசி எல்லாமே வந்து அவனுடைய அந்த தனித்தனியாக வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நாட் ஓன்லி இது வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டை சேர்ந்தால் படிக்கணும்னு இல்லை, செல்ஃப் ஸ்டடி படிக்கிறதுனாலும் படிங்க. ஆனால் வந்து கண்டினியூஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், டே ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணணும். எக்ஸாம் ஓரியன்டாக, எக்ஸாம் பாயிண்ட்ஸாக நீங்கள் வந்து ஒரு கைடன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம், பட் ஜென்ரல் சயின்ஸும் படிக்க வேண்டியிருக்கு. ஸோ நாங்கள் வந்து டெக்னிக்கலும் கோச் பண்ணுறோம், ஜென்ரல் சயின்ஸும் கோச் பண்ணுறோம், டெஸ்ட் சீரீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், குவிஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். கம்ப்ளீட் மாடியூல் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஜாப் வாங்குறதுக்கு வந்து இந்த அதுவும் ரொம்ப ஷார்ட் டூரேஷனில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கோச்சிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். ஸோ வெரி ஷார்ட் டூரேஷன் தான் டைம் இருக்குது. ஜூனில் உங்களுக்கு எக்ஸாம், இதை நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள்.
டிஎன்இபி வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஏன்னா அதோடைய டேட் வந்து விட்டுட்டாங்க. அதே மாதிரி டிஆர்பிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஏன்னா டிஆர்பியோடைய டேட் எக்ஸாம் டேட் வந்து இட் இஸ் கிவன், சரிங்களா? இப்போ தான் எக்ஸாம் அப்படிங்கிறத ஆனுவல் பிளானில் கிளியராக சொல்லிட்டாங்க, ஆனால் டிஎன்இபி பற்றி தெரியல, சரிங்களா? ஸோ வர வரைக்கும் நீங்கள் வந்து டெக்னிக்கலும் ஜென்ரல் சயின்ஸும் படிச்சுட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் நல்லா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ் மாதிரி தான், இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும், ஸோ அதுக்கு இமீடியட்டாக நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ்.